இனி உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பேன், நான் நம்பணும். நான் என்ன முட்டாளா? இப்படியே எங்க சொத்தை அமைக்கிறலான்னு நினைச்சிடாத. இதை பார், கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன், உனக்கு உயிர் மேல ஆசை இல்லைன்னா அந்த பத்திரம் உங்ககிட்டயே இருக்கட்டும். நேரம் வரும்போது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எப்போ வேலையில சேர்ந்தீங்க? இது நான் வாங்குற ரெண்டாவது சம்பளம் சார். ஓ, ஆபீஸ் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன், அதனால தான் நீங்க திரும்பவும் வேலைக்கு சேர்ந்தது எனக்கு தெரியல. சாருக்கு அது போதும். நீங்க எப்போ வேலைக்கு திரும்ப வந்தாலும் உங்களை சேர்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா உங்களை இழக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. இங்க எத்தனையோ பேர் வேலைக்கு வராங்க, ஆனா அவங்களில் யாருமே உங்களை மாதிரி தனித்தன்மையோட இல்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்க இங்க சம்பளம் வாங்கின உடனே என் ரூமுக்கு வந்து என்னை பார்த்துட்டு தான் போறீங்க, ஓகே? என்னம்மா அங்கேயே நிக்கிற, வா கழுத்து போடு. ஹலோ, என்னது அடிபட்டுடுச்சா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சா? இதை வந்துடுறம்மா, இதை வந்துட்டேன், வந்துடுறேன். கடவுளே, ஒன்றும் ஆகக்கூடாது கடவுளே. என்னடி பருப்பு சட்னியை மண்ணி கிட்ட குடுக்கல? மண்ணி இன்னும் வரல, கதவு பூட்டி இருக்கு. இன்னும் வரலையா? இவ்வளவு நேரத்துக்குள்ள வந்திருப்பாங்களே. ஒருவேளை வாணி உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ? சரி, நீ அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வந்து படுப்போ. சரிம்மா. பாத்ரூம் போனியா? போயிட்டமா. சரி, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு மணி. ஒருவேளை கோயில இருந்தாலும் இருப்பீங்களோன்ற சந்தேகத்துல தான் வந்தேன். ஆமா, ராத்திரி பூரா எங்க இருந்தீங்க?
மனசே சரியில்லை, அதான் இங்கே ரா தங்கிட்டேன். இங்கேயா? ஏ வாணி ஏதாவது திட்டினாங்களா? அப்புறம் நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவரை பார்த்துட்டேன். யார? நீ அடிக்கடி ஆத்துக்காரியாரு, என் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேப்பல்ல? ஆமா, அவரை பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கோயிலுக்கு வர சொல்லி என்னை காக்க வச்சுட்டு கைவிட்டு போனவர் இன்னைக்கு நான் வேலை செய்யற இடத்துல, அதுவும் நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற வாணியோட புருஷனா நான் பார்த்துட்டேன். என்ன சொல்றீங்க? அவரை பார்த்ததும் நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன். மணி 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 அடாதீங்க மணி, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே எனக்கு தெரியல. மணி 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 மணி, அழாதீங்க மணி. இத்தனை வருஷமா மனசுக்குள்ள புதஞ்சு கிடந்த ஏமாற்றமும் வேதனையும் இன்னைக்கு என்ன அறியாம வெளியே வந்துடுது. மனுஷால் கிட்ட சொன்னா பரிதாபப்படுவா, அது இன்னும் என்ன வேதனைப்படுத்தும். அதனாலதான் முருகன் கிட்ட சொல்லலான்னு வந்த. ஓ, என் கஷ்டத்துல நீங்க பங்கெடுத்துக்கலாம், உங்க கஷ்டத்துல நான் பங்கெடுத்துக்க கூடாதா? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இங்க வந்துட்டீங்களா? நாங்க மாயவரம் பக்கத்துல ஆன தாண்டவபுரத்துல இருந்தோம். எங்க ஊர்லயே அவ குடும்பம்தான் நல்ல வசதியான மிராசுதார் குடும்பம். அவர் மட்டும்தான் அந்த ஊர்லயே அதிகம் படிச்சவர். ஆனா அந்த ஊர்ல இருக்க குடும்பத்திலேயே ஏழையான குடும்பம் எங்க குடும்பம்தான். நான் தெரிஞ்ச வாத்து கல்யாணத்துக்கும் விசேஷத்துக்கும் சமையல் பண்ண போயிட்டு இருந்தேன். அப்படி ஒரு தடவை நான் கல்யாணத்துக்கு சமையல் பண்ண போன இடத்துல முதல் முதலான அவரை சந்திச்சேன். பகவான் போட்ட முடிச்சோ இல்லை வயசு கோளாரோ தெரியல, பார்த்ததுமே ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் ஊரில் சுத்தாத இடமே இல்லை. கொஞ்ச நாள்லையே எங்கள் விஷயம் ஊரில் எல்லாருக்கும் அரசல் புரசலாக தெரிய ஆரம்பிச்சுடுது. நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சது ஊர் முழுக்க தெரிஞ்சிருக்கு, எப்படி உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் தெரியாம போச்சு? அவரே உங்களை காதலிச்சிட்டு வாணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வாணியோட கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்னோட கல்யாணத்தை பத்தி நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கல்யாணம் இந்த லோகத்திலேயே நடந்திருக்காது. இப்பவே நம்ம விஷயத்தை பத்தி ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுதே. இது பாரு, நாலு தெரு சேர்ந்ததுதான் நம்ம ஊரு. கீழ்த்தருவில் தும்மினா மேல் தெருவில் கேட்கும். போறா குறைக்கு வேலை இல்லாதவா பல பேர் திண்ணையில் உட்காந்துட்டு யார் யார் கூட போயின்னு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா, எப்படி தெரியாம இருக்கும்? நான் என்ன சொல்ல வரேன்னு சத்த கேளுங்களேன். புரிஞ்சுடுத்து, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை, நான் ஏமாத்திருவேன்னு பயப்படுறேன். நீங்க அப்படி பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை இன்னைக்கு இருக்கு. அப்புறம் என்ன? நமக்குள்ள ஜாதி பேதம் இல்லைனாலும் அந்தஸ்து பேதம் இருக்கே. அடிக்கடி அதையே சொல்லிட்டு இருக்காது கல்யாணி. ஐயோ, நான் அப்படி சொல்லலன்னா உங்க ஆத்துல இருக்கவா சொல்வாளோ இல்லையோ? கல்யாணி, நான் உன் அழக ரசிச்சேன், உன் அந்தஸ்த இல்லை. உன் சொல்ல நேசிச்சேன், சொத்தை நேசிக்கல. உன் பண்பை கேட்டேன், உன் பணத்தை கேட்கலம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் நாலு ஆத்துல போய் சமையல் பண்றவ. மிராசுதார் ஆத்து மாட்டு பொண்ண என்னை ஏத்துப்பாளா? இதுவரை எங்க ஆத்துல உன்னை ஏத்துக்கிறாளோ இல்லையோ நான் உன்னை ஏத்துட்டேன். யாரும் இது குறுக்க வர முடியாதுமா. இதுக்கு மேல உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நாளைக்கு நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன். மிராஸ்தர் ஆத்து மாட்டு பொண்ணா உன கொண்டு வர. நிலுங்க, நிஜமா தான் சொல்றேளா? இல்ல,
பொய்யா சொல்றேன். அசடு இதுவர் நாளை கார்த்தால நம்ம ஊர் ஈஸ்வரன் கோயிலுக்கு நீ வர, பரமசிவன் சாட்சியா உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். மாலை என் கழுத்துமா எங்க ஆத்துக்கு போனோன்னா நிச்சயமா பெரியவ ஒன்னும் சொல்ல மாட்டா. எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேம்மா. இப்போ சந்தோஷமா? மூர்த்த நேரம் முடிய போறது, சிவமணி வருவாரா வரமாட்டாரா? வந்துடுறேன்னு தான் சொன்னே. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்ய தாரணோ சுபமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. அவர் வரவே இல்லை. புது வாழ்க்கையில போக போற ஆசையில புது பொண்ணா போனா திரும்பி வெறும் கழுத்தோட வர விரும்பல. ஊர்ல இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். கேக்குற வழக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதனால சுவாமி அந்த தாலி எடுங்க. தாலியா? ஏம்மா சுவாமி உண்டியில் போட போறியா? ஈஸ்வரா என்ன மன்னிச்சுடு, எனக்கு வேற வழியே தெரியல. ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொன்ன அவருக்கு கேவலம், நான் ஏமாந்துட்டேன்னு சொன்ன நேக்கு கேவலம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நீக்கு வேற வழி தெரியலடி. தெரிஞ்சவாகிட்டல்ல நேக்கும் சிவமணிக்கும் கல்யாணம் ஆயிடுத்து, வேலை விஷயமா தந்தி வந்ததுனால அவர் வெளியூர் போயிருக்காருன்னு போய் சொன்னேன். கண்ணை மூடுனாலும் திறந்தாலும் நேக்கு அவரோட நினைப்பே வந்துட்டு இருந்தது. அந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. அந்த ஊரை விட்டே வந்துட்டேன். வந்து என்னை விதி விடல, என் பின்னாடியே துரத்தின்றே வந்தது. வேலை பார்க்க போன இடத்துல அவரை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காஞ்சனா. கேக்குற என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. எப்படி மண்ணி இந்த விஷயத்தை இதுவரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு அடிச்சு வச்சிருந்தீங்க? பருத்தியார்கிட்ட சொன்னா அது குறைன்னு சொல்லுவா. குறை யார்கிட்ட சொல்றது? எந்தக்கு சொல்லணும் சொல்லு. மாணிக்க இதை பத்தி தெரியுமா?
தெரியாது. அந்த ஆளை எப்ப நான் அங்க பார்த்தேனோ அப்பவே நான் தீர்மானிச்சிட்டேன், இனிமே அங்க போக கூடாதுன்னு. ஏன் அவசரப்படுறீங்க? நிதானமா தான் இருக்கேன். அவ ரெண்டு பேருக்கு நடுவுல இருதல கொள்ளி எறும்பா என்னால இருக்க முடியாது காஞ்சனா. மணி, சிவமணிதா வாணியோட வீட்டுக்காரர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனீங்க? அந்த விஷயம் உங்களுக்கு இப்பதானே தெரியும். அவர் பண்ண தப்புக்கு வாணி என்ன மன்னி பண்ணுவாங்க? அவங்க என்னைக்காவது உங்களை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திருக்காங்களா? ஐயோ பாவம், அவளை நான் தப்பா சொன்னேன்னா என் நாக்கு வெந்து போயிடும். அப்புறம் நீ என்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கியோ அதே மாதிரிதான் அவளும் என்கிட்ட இருக்கா. நேக்கு நீ ஒரு கண்ணுன்னா அவளும் ஒரு கண்ணுதான். அப்படின்னா நீங்க திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்டீங்கன்னா அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற பாசெல்லாம் பொய்யாயிடாது? போனா தாண்டி பொய்யாயிடும். கைவிட்டு போன வாழ்க்கையில வாணி வாழ்ந்துருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சா அதே பாசம் இருக்குமா? அது போட்டும், ஏன் மனசு என்ன உறுத்தாதா? மணி, வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற எல்லா விஷயங்களுமே அனுபவமா ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு வந்துடுச்சுன்னா நமக்கு எதிர்பார்ப்புகளே இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏமாற்றமும் இருக்காது. என்ன என்னதான் பண்ண சொல்ற? எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்க மனசுல இருக்கிற வேண்டாத நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அவரை உங்க எதிரில வந்தாலும் யாரோ உங்களுக்கு தெரியாத ஆள் மாதிரி போயிடுங்க. அது உங்களால முடியும். நீங்க தான் உங்க ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க வாணி சாதாரண மனுஷி இல்ல, அவ சாக்ஷாத் சரஸ்வதின்னு. அப்புறம் அவங்களுக்கு ஏதோ குறை இருக்கிறத வேற சொல்லியிருக்கீங்க. ஒரு சாதாரண சிவமணிக்காக உங்க மேல அவ்வளோ அன்பா இருக்கிற அந்த மனுஷியை விட்டு வர்றதா? நீங்க வாணிக்கு பணிவிட பண்றதா நினைச்சுக்க வேண்டாம், அந்த கலைவாணிக்கு பணிவிட பண்றதா நினைச்சுக்கோங்க. உங்க மனசுக்குள்ள எந்த வழியும் இருக்காது. நீங்க வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவங்க, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். எனக்கு என்னமோ நீங்க அந்த அம்மாவை விட்டுட்டு வர்றது சரின்னு என் மனசுக்கு படலை.